வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ரமேஷ் சுப்பிரமணியம் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வில் அம்பு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வில் அம்பு இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தில் ரெண்டு கதை, ரெண்டு நேர் எதிரான வாழ்க்கை முறையை கொண்ட ரெண்டு ஹீரோக்களை பற்றின கதை. ரெண்டு பேருக்குமே எந்த சம்மந்தமே கிடையாது, ஆனால் இவங்க ரெண்டு பேருமே செய்கிற செய்கையினால் ஒருத்தருக்கு தெரியாமலே ஒருத்தர் பாதிக்கப்பட்டுருவார். இந்த பாதிக்கப்பட்டவங்க இதிலேருந்து மீண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஒரு கதையை எடுத்துக்கிட்டாலே அது ஒழுங்காக சொல்லாமல் அவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்புறது தான் நம்ம ஆளுங்களுடைய பழக்கம். ஆனால் இந்த படத்தில் ரெண்டு கதையை ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தி எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக சொன்னது தான் இந்த படத்துடைய சிறப்பு அம்சம். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம், இந்த படத்தில் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கேரக்டரு வந்து பக்கம் பக்கமாக வசனம் பேசிக்கிட்டு இருப்பான், அவன் கதையவே வந்து குழப்பி விட்டு போய்கிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த படத்துக்கு எந்த சம்மந்தமே இருக்காது, தேவையில்லாமல் கேரக்டர்ஸ் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு தேவையான கேரக்டர்ஸ் மட்டும்தான் படத்தில் இருக்கும், அது பூராமே கதைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துடைய கதை புதுசாக இருந்த மாதிரியே படத்தில் வர்ற பல காட்சிகள் புதுசு புதுசாகவே இருந்தது, காமெடியெலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. இருந்தாலும் படத்தை பார்க்கும்போது அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த படம் தூண்டவே இல்லை. அதுக்கு காரணம், நாங்கள் ஏற்கனவே பல படங்களில் சொன்ன மாதிரி இந்த படத்துலையும் வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இல்லை. அதுவும் போக படத்தில் ரெண்டு ஹீரோவுக்குமே நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் எங்கே போய் இவங்க மாட்டிக்குவாங்களோ அப்படிங்கிற எண்ணமோ அல்லது அதுலேருந்து எப்படி வெளியே வருவாங்க அப்படிங்கிற எண்ணமோ நமக்கு படம் முழுக்க தோன்றவே இல்லை. அதனாலேயே இந்த படத்தில் எல்லாம் இருந்தாலும் இதை ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்ல முடியல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான கதை. படத்தில் எல்லாமே இருக்குது, என்ன எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருது. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பாருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு முடிகிறேன், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனே அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.